இதுவரைக்கும் நீங்கள் டெல்லிக்கு வந்து இதை கொண்டாட்டு கேக் வெட்டி கொண்டாட வந்திருக்கீங்க, என்ன நோக்கம்? அகில உலக மீனவ தினம் உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இன்று தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மீன அமைப்புகள், தமிழ்நாடு புதுச்சேரி மீன பேரமைப்பு தலைமையிலே இன்று டெல்லி தலைவர்கள் வந்திருக்கின்றோம். வந்து இந்த நாளிலே எங்கள் விழாவை நாங்கள் வந்து பாராளுமன்ற கட்டிடம் முன்பாக இந்த கேக்கு வெட்டி நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் வந்து டெல்லி வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதன் முக்கிய காரணம் என்றால், இந்த மத்திய அரசுக்கு எங்கள் மீனவருடைய அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அது பிரத்யேகமாக என்ன கோரிக்கை என்றால், தொடர்ந்து மீனவருடைய வாழ்வாதாரம் இருளடைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றங்கள், புயல்கள், சூறைக்காற்றுகள் இவை சார்ந்து எங்களை தொழிலுக்கு செல்ல விடாமல் பாதிக்கின்றது. இரண்டாவது பக்கம் எங்களை டீசல் என்கிற விலையேற்றமானது எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமான பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்றது. மூன்றாவது முக்கியமானதாக என்னவென்றால், தற்போது மத்திய அரசானது இந்திய மீன்பிடி மசோதா 2021 என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்த முன் வருகின்றது. இந்த சட்டமானது மீனவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அல்ல. ஏற்கனவே 1981 அயல்நாட்டு மீன்பிடி கப்பல் ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள அனைத்து சரத்துக்களையுமே நேரடியாக இந்திய கடல் மீன்வள மசோதா 2021 பூர்த்தி இருக்கின்றார்கள். அதோடைய இறுதியிலே 43rd சரத்தில் தான் வெளிநாட்டு மீன்பிடி கப்பல் ஒழுங்குமுறை சட்டம் 1981 இதோடு ரத்து செய்யப்பட இருக்கின்றது. மீனவர்களுக்காக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம், மீனவர் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் தற்போது ஏற்றப்பட்ட சட்டம் வந்து மீனவர்களுக்கு ஏற்றப்பட்ட சட்டம் அல்ல, அது கப்பல் மீன்பிடிக்காக ஏற்றப்பட்ட சட்டத்தை இப்போ பேர் மாற்றி மீன தருகின்றார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், நாங்கள் அன்றாடம் போய் கடலில் போய் மீனை பார்த்து மீனை பிடிக்கக்கூட எங்களை போய், நாங்கள் தற்போது எப்படி கப்பல் வந்துட்டு இந்திய வணிகச் சட்டம் 1958 படி பதிவு செய்ய வேண்டுமோ அதுபோன்று எங்கள் மீன்பிடி கலன்களாக எங்களது மோட்டார் பொருத்திய நாட்டுப்படகாக இருக்கட்டும், விசைப்படகாக இருக்கட்டும், அவற்றையும் இந்திய கப்பல் சட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. நாங்கள் மீன் பிடிக்க செல்லும்போது லைசன்ஸ் வாங்கணுமா? அந்த லைசன்ஸில் என்ன மீனை பிடிக்க போகிறோம், எத்தனை நாள் பிடிக்க போகிறோம், எந்த இடத்துல பிடிக்க போகிறோம், எவ்வளவு கிலோ பிடிக்க போகிறோம், எத்தனை ரூபாய்க்கு பிடிக்க போகிறோம் எங்களை அனுமதி வாங்கி செல்லணும். அப்படி அனுமதி வாங்க நாங்கள் சென்னால் எங்களை கோஸ்ட்கார்டு வந்து மானிட்டர் பண்ணி எங்களை வந்துட்டு ஆய்வு செஞ்சு அந்த அவங்களுடைய அந்த சட்டத்தை நாங்கள் கடைபிடிக்காமல் ஏதாவது செஞ்சுருந்தால் உடனே எங்களை வந்துட்டு கைது செய்வாங்களாம். 500,000 ரூபாய் வரைக்கும் எங்களை அபராதம் போடக்கூடிய சட்டம் அதில் இருக்குது. ஆகவே இது மீனவருக்கு வாழ்வாதாரத்தை இருளடிக்கக்கூடிய சட்டமாக இருப்பதால் தான் இந்த மத்திய அரசுக்கு அதை சொல்வதற்காக வந்தோம். இந்த தினத்தில் கூட நாங்கள் விழாவாக கொண்டாட முடியவில்லை, அதே நேரத்தில் விழாவாக நாங்கள் சிறப்பிக்கவும் முடியாத நேரத்தில் கேக் வெட்டி இந்த இருள் சட்டம் மீனவர்களை மிகவும் பாதிக்கக்கூடிய சட்டம், இதை அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டுகள்லையும் இந்த விழா வந்து ஒரு விழா மாதிரி உங்களால் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத ஒரு நிலை தான் இதுவரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டுகள்ல இருந்து எப்போ தான் அந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அடுத்த வருஷம் இந்த வருஷம் வரக்கூடிய ஆண்டுகளில் கூட ஒரு நிம்மதியாக கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். எப்போது மீனவரை சார்ந்தவர்கள் மீனவ மந்திரிகளாக மீனவ அதிகாரிகளாக இந்த அரசு ஏற்படுத்துமோ அதுவரைக்கும் இந்த விழாக்கள் எங்களுக்கு விழாவாக்க கொண்டாடுக்கான வாய்ப்பை இந்த அரசு எங்களுக்கு தராது. இருப்பினும் நாங்கள் எங்கள் பிரதிநிதிகள் இல்லை என்பதற்காக எங்கள் கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்காமல் இருக்க முடியாது. ஒரு விழா செய்ய வேண்டிய வழிகளை தர வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு, ஆனால் அரசு அதை புறக்கணிக்கின்றது. ஆகவே சொல்கிறோம், தொடர்ந்து நாங்கள் இதை ஒரு கண்டன நாளாக நாங்கள் கொண்டாடுவதை விட இதை ஒரு விழாவாக கொண்டாடுவதற்கு இந்த அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இனி இந்த அரசு எங்களை உதவி செய்யாவிட்டால் இந்த அரசு எங்களுடைய அரசு இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக புறக்கணிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். மீனவர்கள் நலன் பாதுகாப்பதில் இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசு எப்படி, இப்போ இருக்கிற பாஜக அரசு எப்படி? இதுக்கு முன்பு இருந்த அரசு இருந்த நிலைமையை அப்படியே மெயின்டைன் செய்து கொண்டிருந்தது. எங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தந்ததாக இல்லாவிட்டாலும் பெரிய பாதிப்பை எங்களுக்கு தரவில்லை. தற்போது இருக்கக்கூடிய அரசு என்னவென்றால், இந்த புது வகையான சட்டத்தை கொண்டு வந்து இதுவரைக்கும் நாங்கள் பிடித்துக்கொண்ட கடல் எங்களிடம்தான் காங்கிரஸ் இருக்கும்போது இருந்தது. ஆனால் இந்த புதிய அரசு வந்தபோது எங்கள் கடலையே அவர்கள் கார்ப்பரேட்டருக்கு குத்தகைக்கு நீண்ட நாள் கொடுக்க வருகின்றது. இதுவரைக்கும் காங்கிரஸ் இருக்க நேரத்தில் கடலில் வந்துட்டு டூரிசம் பண்ணுறதுக்கோ அல்லது மெரிகல்ச்சர் பண்ணுறதுக்கோ கொடுக்கல. ஆனால் இப்போ அரசு என்ன பண்ணுது, நாங்கள் பாரம்பரிய மீன்கள் இந்த கடலை வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கும் அதே மாதிரி வந்துட்டு கார்ப்பரேட்டருக்கு குத்தகை கொடுத்து மெரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் கொடுக்குறாங்க போது, அப்போ இந்த அரசு எங்களுக்கான அரசு என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை.
வந்து எடுத்து விவசாயிகள் போராடி அதை வெற்றி வாபஸ் போகிறப்ப இதே மாதிரி அகில இந்திய அளவில் மீனவர்களை திரட்டி டெல்லியில் ஏதாவது போராட்டம் பண்ணி இந்த சட்டத்தை மீன்வள மசோதாவை வந்து திரும்ப போகிறதுக்கான நடவடிக்கைகளை என்று நாங்கள் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மீன அமைப்பு பிரதிநிதிகள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கின்றோம் எங்கள் கோரிக்கை தமிழக சார்பாக சொல்வதற்கு. இதை இவர்கள் ஏற்று அனைத்து மாநிலங்களுக்காக வேண்டியதை ரத்து செய்யாவிட்டால் அனைத்து மாநில பிரதிநிதிகளும் தொடர்ந்து இதுபோன்று வர நேரிடும். மீனவ பிரதிநிதிகள் வந்தும் அந்த குரல் இந்த அரசுடைய செவி கேட்டாவிட்டால் எப்படி விவசாயிகள் ஒட்டுமொத்த மாநிலங்களிலிருந்து வந்து இங்கே குடியமர்ந்தார்களோ அதுபோன்று இந்தியாவில் உள்ள 9 கடலோர மாநிலங்களில் உள்ள மீனவ பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அதுபோன்று நாங்கள் யூனியன் பிரதேசத்துக்குள்ள மீனவர்கள் குடும்பத்தோடு வந்து குடியிருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த அரசு ஏற்படுத்தக்கூடாது என்று தான் எங்களுடைய கோரிக்கை.